நான்கு நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை இன்று குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 19 காசுகள் விலை குறைந்து 92.58 காசுக்கு விற்கப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 22 காசுகள் விலை இறங்கி 85.88 காசுக்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 0.5% குறைந்து 1 பீப்பாய் 64.73 டாலருக்கு வர்த்தகமாகியுள்ளது. அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வை கட்டுக்குள் வைத்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் திறந்த வேனில் சென்று ஆதரவு திரட்டினார். அப்போது தமிழக அரசு மீது ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். நல்ல விளைச்சல் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது. விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வச்சிருக்கிறோம். இது சென்னை மாநகர மக்கள் இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கிதான் அவர்கள் குடும்பம் நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் விலைவாசி உயராமல் பார்த்துக்கொண்ட ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் ஸ்டாலின் அவங்களே. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சாமி சிலையை கடத்தியவர்களை காப்பாற்றியவர்களின் பக்கம் கடவுளோ மக்களோ எப்படி துணை இருப்பார்கள் என கேள்வி எழுப்பினார். அரசியலுக்கு தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை வலசரவாக்கத்தில் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் பத்மபிரியா மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரேவதி மணிமேகலை ஆகியோரை ஆதரித்து கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். மேலும், புரட்சி என்றால் ரத்தம் வெடிகுண்டு வெடிக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல, வீரத்தின் உச்சகட்டம் அகிம்சை என தெரிவித்தார். மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்கள் யார் மீதும் குற்ற வழக்குகள் இல்லை என கூறிய கமல்ஹாசன், இந்த தலைமை நல்லவர்களை தேடிப்போகும் எனவும் அரசியலுக்கு தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கூறி வாக்கு சேகரித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் வீரமணி மற்றும் திருப்பத்தூர் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் டி கே ராஜாவை ஆதரித்து அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பொதுமக்களிடம் பேசுகையில், அதிமுக தேர்தல் அறிக்கை ஒரு அமுத சுரபி போன்றது, அள்ள அள்ள வந்து கொண்டே இருக்கும் எனவும், ஆனால் திமுக தேர்தல் அறிக்கை ஒரு ஜெராக்ஸ் எனவும் தெரிவித்தார். தற்போது கொரோனா வைரஸ் பல அவதாரம் எடுத்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், புதிய திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்கி தந்த முதலமைச்சர் பழனிசாமிக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அவரை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து அந்த கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், தமிழக மக்கள் தங்களது வாக்கு மூலம் இந்திய அரசியல் சட்டம், மத ஒற்றுமை, வாழ்வாதாரம் போன்றவற்றை பாதுகாப்பார்கள் என இந்தியாவை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பதாகவும், நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கொண்டு வந்த அனைத்து மக்கள் விரோத செயல்களுக்கும் அதிமுக ஆதரவு அளித்ததன் மூலம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே இந்த கட்சி துரோகம் செய்து உள்ளதாகவும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளராக பாரதி என்பவர் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி முதன்மை செயலாளர் நடிகை ராதிகா சரத்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், ஆனால் நல்லவர்களை பார்த்து வாக்களியுங்கள் என்றும், இந்த ஒருமுறை இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் வாக்களித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தயாராகுங்கள் எனவும் கேட்டுக் கொண்டார். மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் முனியசாமி தொகுதிக்குட்பட்ட துவரிமான் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றபோது அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் திமுகவினர் தாக்கியுள்ளனர். மேலும் வேட்பாளர் சென்ற காரையும் தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்ட உதகை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் போஜராஜனுக்கு உதகையில் குடியிருக்கும் கன்னடிய மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக கர்நாடகாவிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக உதகையில் தங்கியுள்ள கர்நாடகா மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் எஸ் டி சோம்சேகர் உதகை மெயின் பசார் பகுதியில் உள்ள விட்டப்பா கோவிலில் பக்தர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் அமைச்சர் சாமியை தரிசிக்கலாம், ஆனால் ஓட்டு கேட்க கூடாது என்று அமைச்சரிடம் வாக்குவாதம் செய்தார். பின்பு அவரை உடனிருந்த கட்சியினர் அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சில நாட்களாக கடுமையான வெயில் அடித்து வந்த நிலையில் நேற்று திடீரென்று சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் மாடியில் போடப்பட்டிருந்த மேற்கூரைகள், தண்ணீர் தொட்டி முடிகள் ஆகியவை காற்றில் பறந்தன. இந்த சூறாவளி காற்றில் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த ஒரு வீட்டின் மேற்கூரை காற்றில் பறந்து ராஜலட்சுமி என்பவரின் மீது விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் பயணியர் விடுதி அருகே இருந்த ஒரு மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்து மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா நடைபெற்றது. மண்டகப்படி நாட்களில் இரவு சுவாமி வீதி விழாவின் போது பக்தர்கள் இருவரும் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்று வழிபாடு செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நாடு செலுத்துதல் திருவிழாவில் பொதுமக்கள் கம்பு ஈட்டியுடன் பல்வேறு வேடமணிந்து தங்களது ஊரிலிருந்து பாத யாத்திரையாக சென்று வழிபாடு செய்தனர். மேலும் ஆலவயல் நாட்டில் நேர்த்திக் கடன்களுக்காக உடலில் சகதி பூசி வருவது தனி சிறப்பாகும். இந்த விழாவையொட்டி கொன்னையூரிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பன்னாரியம்மன் கோவில் குண்ட திருவிழாவில் பூசாரிகள் மட்டுமே குண்டம் இறங்கும் வகையில் குண்டம் பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் அப்பகுதிக்கு செல்லா வண்ணம் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குண்ட திருவிழா தினத்தன்று பக்தர்கள் அம்மனை தரிசிக்க மட்டும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குண்ட திருவிழா தினத்தன்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக தற்போதே பக்தர்கள் வரிசையில் இடம் பிடித்து காத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோடியக்காடு அவுளியாக்கனி தர்காவில் சந்தனக்கூடு பெருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி கோடியக்கரை முகைதீன் ஆண்டவர் பள்ளி வாசலில் இருந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் புறப்பட்டு கோடியக்காடு அவுளியாக்கனி தர்காவை அடைந்தது. அங்கு மகான் ரவ்லா ஷரீபுக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டை காரியாபட்டி பராசக்தி மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவில் தினந்தோறும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்யப்பட்டன. விழாவின் நிறைவு நாளன்று முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் அம்மன், கருப்பசாமி போன்ற அலங்கரிக்கப்பட்ட முளைப்பாரிகளை ஊர்வலமாக எடுத்து வந்து ஊரணியில் கரைத்தனர். பின்னர் பராசக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி மாதத்தில் பரளியாறு, கோதையாறு, தாமிரபரணி ஆறு ஆகிய மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் மூவாற்று முகம் பகுதியில் ஆராட்டு வைபவம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆராட்டு வைபவம் கொட்டு மழையிலும் மூவாற்று முகம் ஆற்றில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நள்ளிரவில் மூவாற்று முகத்திலிருந்து திருவட்டாருக்கு எழுந்தருளிய ஆதிகேசவ பெருமாளுக்கு வழியெங்கிலும் திரளான பக்தர்கள் புஷ்பாபிஷேகத்துடன் சிறப்பான வரவேற்பு அளித்து வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பகுதிகளில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சமைக்கும் சமையல் கலைஞர்கள் விடிய விடிய பிரியாணியை தயாரித்து அதை ஒரு நபர் சாப்பிடும் அளவிற்கு சிறு சிறு பொட்டலங்களாக கட்டி கட்சி பிரமுகர்களிடம் வழங்கி வருகின்றனர். தலைவர்கள் வருகை என்றால் பிரியாணியின் தேவை அதிகமாகி அதற்கான ஆர்டரை கட்சியினர் வழங்குகின்றனர். இதனால் நாள்தோறும் 1000 கிலோ முதல் 2000 கிலோ வரையிலான பிரியாணி தயாரிக்கப்பட்டு 5000 நபர்கள் முதல் 10000 நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே 2000 ரூபாய் வீதம் 26 கவர்களில் எடுத்துச் செல்லப்பட்ட 52000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர்.
தனித்தனி கவர்களில் பணம் பிரித்து எடுத்து வந்ததால் சந்தேகமடைந்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் பணம் எடுத்து வந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பணத்தை எடுத்து வந்தது அதிமுக நிர்வாகி என்பது தெரிய வந்ததை அடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் மரக்கானம் சாலை குறும்பரம் பேருந்து நிறுத்தம் அருகே பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மரக்காணத்தில் இருந்து திண்டிவனம் நோக்கி வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த சரண்ராஜ் என்பவர் உரிய ஆவணமின்றி 113,000 ரூபாய் எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சென்னையை அடுத்து ஆவடி அருகே பாலவீடு சுங்கச்சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் உரிய ஆவணம் இல்லாமல் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட 250,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட பாட்டவயல் வெள்ளரி பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் கீர்த்தி. இவர் வழக்கம் போல் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் திடீரென மின்சார தடை ஏற்பட்டது. இந்த நிலையில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் பொருள் வாங்க வந்தது போல நடித்து கீர்த்தி அணிந்திருந்த 5 பவுன் தங்க நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடனை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையில் +2 படிக்கும் மாணவியை ஆசை வார்த்தை கூறி பேட்டை பகுதியைச் சேர்ந்த அடைக்கல் மற்றும் அவரது சகோதரர் ரமேஷ் ஆகியோர் கடந்த 9ஆம் தேதி கடத்தி சென்றுள்ளனர். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சென்னையில் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சென்னைக்கு சென்று சிறுமியை மீட்டு சகோதரர்கள் இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகில் உள்ள கிராமம் ஒன்றில் மணிகண்டன் என்ற இளைஞர் ஒருவர் தனது உறவினர் வீட்டில் 17 வயது கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மேலும் அவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவதாகவும் குழந்தைகள் நல இலவச அழைப்பு எண்ணிற்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக சமூக பணியாளர் ரம்யா மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அந்த மாணவியை மீட்ட போலீசார் மணிகண்டனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனா்.